பரிதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆசை காட்டி மோசம் செய்த நபர் கடத்தி சென்று நையை புடைத்த ஜுவதி போலீஸ் சார்ஜென்ட் மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஆகியோர் கைது சுற்றுலாவுக்கு வந்த மூவரில் ஒருவர் மாயம் கோழி இறைச்சியை எண்ணூற்றி ஐம்பது ரூபாவிற்கு விற்பனை செய்ய வேண்டும் அமைச்சர் விடுத்துள்ள எச்சரிக்கை கோட்டா கோஹோம் போராட்ட பின்னணியில் ராஜபக்ஷ குடும்பம் அம்பலமாகும் பசிலின் ரகசிய திட்டம் பெண்களை அச்சுறுத்தி கொள்ளையடிக்கும் கும்பல் வீடு புகுந்து கொள்ளையடித்து மின்சார கட்டணம் செலுத்திய திருடர்கள் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் வடிக்கும் கண்ணீரை எவரும் கொச்சப்படுத்த முடியாது அமைச்சர் விஜயதாச குறுந்தூர் மலைக்கு இருந்து எவரையும் அழைத்து வர வேண்டாம் அப்பகுதி மூவின மக்களுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்து இலங்கையில் பாடசாலை நேரத்தை நீடிப்பதற்கு யோசனை கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு பணிகள் செப்டம்பர் ஐந்தில் ஆரம்பம் இனி தொடர்வன விரிவான செய்திகள் வேலை வாங்கி தருவதாக கூறி ஜுவதியிடம் ஒன்று தசம் மூன்று மில்லியன் ரூபா மோசடி செய்த நபரை கடத்தி சென்று அடித்து துன்புறுத்திய குற்றச்சாட்டில் இளம்பெண் உட்பட நால்வரை கட்டானா போலீசார் கைது செய்துள்ளனர் கட்டானா நாகோட தேவாலய வீதியில் வசிக்கும் முப்பத்தி ஆறு வயதுடைய நபரை இவ்வாறு கடத்தப்பட்டுள்ளார் இருபத்தி எட்டு வயதுடைய பெண்ணை பிரான்சுக்கு வேலைக்கு அனுப்புவதாக உறுதியளித்து அவரிடமிருந்து ஒன்று தசம் மூன்று மில்லியன் ரூபாவை இந்த நபர் பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து அவர் தனது உறவினர்கள் சிலரிடம் தெரிவித்ததை அடுத்து அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை பணத்தை மீள தருமாறு கோரினர் எனினும் பணத்தை கொடுக்காது சந்தேக நபர் இழுத்தடித்த நிலையில் அவரை கடத்தி சென்று தாக்கியதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அத்துடன் சந்தேக நபரின் தாயாருக்கு வீடியோ அழைப்பு மேற்கொண்டு மகனை தாக்குவதையும் காண்பித்துள்ளனர் இதனையடுத்து மகன் கடத்தப்பட்டமை குறித்து தாயார் போலீசில் முறைப்பாடு செய்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் கடத்தல் சம்பவம் தொடர்பில் பெண் மற்றும் அவரது குழுவினரை கைது செய்துள்ளனர் மெல்லாவி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் சார்ஜெண்ட் மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினையாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாங்குளம் பிரதேசத்தைச் சேர்ந்த நபரொருவர் செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் நேற்று இவர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது போக்குவரத்து தவறு தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கு இரு உத்தியோகத்தர்களும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாவை லஞ்சமாக கோரியுள்ள நிலையில் அதில் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை முன்னதாக பெற்று எஞ்சிய தொகையை செலுத்தும் வரை குறித்த முறைப்பாட்டாளரின் தேசிய அடையாள அட்டையை போலீஸ் உத்தியோகத்தர்கள் பறிமுதல் செய்து வைத்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனை மீள வழங்குவதற்கு பதினையாயிரம் ரூபாய் பணத்தினை கோரியுள்ளதாகவும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மேலும் பதினையாயிரம் ரூபாய் முப்பணத்தை பெற்றுக்கொள்ள முற்பட்ட போதே மல்லாவி போலீஸ் நிலையத்திற்கு அருகில் போலீஸ் கான்ஸ்டபிள் மற்றும் போலீஸ் சார்ஜெண்ட் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஹபராதுவையில் கடலில் நீராடச் சென்ற நபரொருவர் சுளியில் சிக்கி நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹபராதுவ பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நேற்று மாலை கொக்கல கடலுவா பாலம் முகத்வாரத்துக்கு அருகில் கடலில் நீராடச் சென்ற குழு ஒன்றில் மூவர் நீரில் அடித்துச் செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து அவர்களில் இருவர் மீட்கப்பட்டதுடன் மற்றைய நபர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பலாங்குடை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடைய நபரே இவ்வாறு காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உடவளவ பிரதேசத்திலிருந்து சுற்றுலாவுக்கு வந்தவர்களில் மூவரே இவ்வாறு நீர்வீழ்ச்சியில் சிக்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மீட்கப்பட்ட இருவரும் கழுகல வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காணாமல் போன நபரை தேடும் நடவடிக்கையை போலீசார் கடற்படையினர் மற்றும் பிரதேசவாசிகள் முன்னெடுத்துள்ளதுடன் கபராத்துவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஒரு கிலோகிராம் கிராம் கோழி இறைச்சியை எண்ணூற்றி ஐம்பது ரூபாவிற்கு விற்பனை செய்ய வேண்டுமென வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் நலின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் அவ்வாறு இல்லையென்றால் கோழி இறைச்சியையும் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்ய நேரிடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் ஒரு கிலோகிராம் கோழி இறைச்சி ஆயிரத்தி முந்நூறு முதல் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதன் காரணமாக கோழி இறைச்சி கொள்வனவு செய்வதனை நுகர்வோர் குறைத்து கொண்டுள்ளனர் எனது கணக்கின்படி ஒரு கிலோகிராம் கோழி இறைச்சியை எண்ணூற்றி ஐம்பது ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்ய முடியும் எனவே கோழி இறைச்சி விற்பனையாளர்கள் பிரச்சனையை சுமூகமாக முடிக்க விரும்பாவிட்டால் கோழி இறைச்சியையும் இறக்குமதி செய்ய நேரிடும் நுகர்வோரை அசௌகரியத்திற்கு உள்ளாக்க இடமளிக்க முடியாது என சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை சந்தையில் தற்போது ஒரு கிலோகிராம் கோழி இறைச்சியின் விலை ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது முதல் ஆயிரத்தி நானூறு வரையில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவை ஜனாதிபதி பதவியிலிருந்து நீக்குவதற்காக ராஜபக்ஷ குடும்பத்தினரால் கோட்டா கோஹோம் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டதாக தேசிய அமைப்பு ஒன்றியத்தின் செயலாளர் கலாநிதி வசந்த பண்டார தெரிவித்துள்ளார் இந்த சதி திட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ முக்கிய பங்காற்றியதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இணைய சேனல் ஒன்றில் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் கோட்டாபய எதிராக முன்னெடுக்கப்பட்ட கோட்டா ஹோஹோம் என்ற போராட்டத்தில் கோட்டாபய ராஜபக்சவை விரட்ட ராஜபக்ச குடும்பத்தினர் பல சதி திட்டங்களை முன்னெடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்நாட்டின் அடுத்த போராட்டம் உணவு நெருக்கடியுடன் கூடிய வர்க்க போராக இருக்கும் எனவும் குழந்தைகளுக்கு உணவளிக்க முடியாமல் பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் அனைத்து எதிர்கட்சிகளும் அமெரிக்க தூதுவரின் தளத்துக்கு ஆடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவும் இதன் பின்னணியில் இருப்பதாகவும் அவர் ஒரு அமெரிக்க கைப்பாவை என்பதனால் அவர் மீது போர்க்குற்றம் சுமத்தப்படவில்லை என்றும் கூறியுள்ளார் புத்தளத்தில் பெண்களை அச்சுறுத்தி கொள்ளையடிக்கும் கும்பலை தேடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வனத்தவில் பிரதேசத்தில் பெண்ணொருவரை துப்பாக்கியை காட்டி அச்சுறுத்தி அவர் அணைந்திருந்த தங்க நகைகளை கொள்ளையிட்ட கும்பலை தேடி வருகின்றனர் ஆறாம் மைல்கல் பிரதேசத்தில் இந்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளது வனாத்தவ ஸ்மைல்புரம் மாரசிங்க பெடிய பகுதியைச் சேர்ந்த சுஜிவா தீபானி செய்த முறைப்பாட்டிற்கமைய போலீசார் இந்த விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் தான் மோட்டார் சைக்கிளில் பயணித்ததாகவும் மற்றொரு மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் தனது மோட்டார் சைக்கிளை வீதியில் நிறுத்தி கைத்துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை காட்டி மிரட்டி தங்க சங்கிலி மற்றும் பதக்கத்தை அபகரித்து சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளார் கொள்ளையர்கள் யாரென அடையாளம் காணப்படவில்லை எனவும் இவர்களுடன் தொடர்புடைய மேலும் பலர் இருக்கலாம் எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் அங்குருவா தோட்ட குறுந்துவத்த பிரதேசத்தில் வீடொன்றிலிருந்து ஐந்து தசம் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான பெறுமதியான தங்கத்தை கொள்ளையிட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அங்குருவா போலீசார் தெரிவித்தனர் உடுவர பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடையவர் மற்றும் எகல்கேன பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதுடைய இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை அங்குருவத்தோட்ட தோட்ட குருந்துவத்தை பகுதியில் உள்ள அந்த வீட்டின் உரிமையாளர்கள் அனுராதபுரம் நோக்கி சென்றுள்ளனர் உரிமையாளர்கள் அன்றைய தினமே வீடு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அவர்களது வீட்டில் திருடர்கள் புகுந்து தங்கத்தை கொள்ளையடித்து சென்றதை காண முடிந்தது இதையடுத்து அவர்கள் போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளனர் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் சந்தேக நபர்கள் இருவரையும் நேற்று கைது செய்தனர் சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது திருடப்பட்ட தங்கத்தை அடகு வைத்து மூன்று லட்சத்து அறுபதாயிரம் ரூபா பெற்றுள்ளனர் திருடப்பட்ட பணத்தை இருவரும் சமமாக பகிர்ந்து ஒருவர் தனது வீட்டின் மின் கட்டணத்தையும் அடகு வைத்த தங்கத்தையும் மீட்டுள்ளார் மற்றொரு நபர் தனது மோட்டார் சைக்கிளின் உதிரி பாகங்களையும் வாங்கியுள்ளார் இருவரிடமிருந்து இரண்டு லட்சம் பணத்தை போலீசார் கண்டுபிடித்தனர் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் வலியும் வேதனையும் அரசுக்கு தெரியும் கொடூர வேதனையில் துடிக்கும் அந்த உறவுகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினமான நேற்று நீதி கோரி வடக்கு கிழக்கின் பல்வேறு இடங்களில் மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன இது தொடர்பில் கருத்துரைக்கும் போதே நீதி அமைச்சர் மேற்கண்டவாறு கூறினார் மேலும் அவர் தெரிவிக்கையில் நீதி அமைச்சர் என்ற ரீதியில் எனது கருத்தை நான் முன்வைத்துள்ளேன் தமிழர்கள் முஸ்லிம்கள் சிங்களவர்கள் என மூவினத்திலும் பலர் காணாமல் போயுள்ளனர் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர் அந்த உறவுகள் வடிக்கும் கண்ணீரை எந்த தரப்பும் கொச்சப்படுத்த முடியாது அவர்களின் உறவுகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் அரசு உறுதியாக உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் வடக்கில் குறிந்தி விகாரையின் பிரச்சனையை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளேன் குறித்த பகுதிக்கு வெளி பிரதேசங்களில் இருந்து எவரையும் அழைத்து வர வேண்டாம் என அப்பகுதி சிங்கள முஸ்லிம் தமிழ் மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அஸ்கிரிய பீடத்தின் அணுநாயக்க தேரர் ஆனமடுவே தம்மதிசி தேரரை நேற்று முன்தினம் சந்தித்த போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு கூறியுள்ளார் மகா விகாரையில் அகழ்வுகளை மேற்கொள்ளவும் எதிர்பார்த்துள்ளோம் வடக்கில் இடம்பெறும் அகழ்வுகளின் அறிக்கைகளை பெற்றுக்கொண்டு அந்த பணிகளை முன்னெடுப்போம் முன்னைய அரசு ராணுவத்தின் உதவியுடன் அகழ்வுகளை துரிப்படுத்தியதாக கூறினீர்கள் இருப்பினும் அந்த ஆய்வு முடிவுகள் இன்னும் கிடைக்கவில்லை தொல்பொருள் திணைக்களம் வழங்கும் தீர்மானத்துக்கு அமைய செயற்பாடுகளை முன்னெடுக்க நாம் எதிர்பார்த்துள்ளோம் அந்த பகுதிகளை பாதுகாக்கவும் நாம் எதிர்பார்த்துள்ளோம் பௌத்த தலங்களை பாதுகாக்கும் நேரம் முதலில் தொல்பொருளியல் ஆய்வுகளை மேற்கொண்டு அப்பகுதிகளில் மற்றே மதம் சார்ந்த பிரச்சினைகள் இருக்குமாயின் அது பற்றி ஆராயவும் தயாராக உள்ளோம் இருப்பினும் வெளியிலிருந்து வருவோர் அப்பகுதிக்குள் பிரச்சினைகளை தோற்றுவிக்க நாம் இடமளியோம் அதற்காக மாகாண மத தலைவர்கள் குழு ஒன்றை நியமித்து பிரச்சனைகளை நிவர்த்திக்கவும் எதிர்பார்த்துள்ளோம் அனைவரும் ஒன்றுபட்டு செயற்பட்டால் பிரச்சனைகள் ஏற்படாது அதேபோல் அரசமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்திற்கு அமைவான ஒன்று இருபது வருடங்களின் முன்னர் நிறைவேற்றப்பட்டிருந்தது அதன் உள்ளடக்கங்களை நாம் மாற்றியமைத்தோம் ஒவ்வொரு மாகாணங்களிலிருந்தும் ஒருவரென்ற அடிப்படையில் ஒன்பது பிரதிநிதிகள் மற்றும் மத்திய அரசை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல்வேறு பதவிகளை வகிக்கும் பனிரெண்டு பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர் அதேபோல் காணி பயன்பாடு தொடர்பிலான தேசிய கொள்கையொன்றை தயாரிக்க வேண்டும் காணி பயன்பாடு தொடர்பிலான இணக்கப்பாட்டினையும் எட்ட வேண்டும் காணி தொடர்பிலான மறுசீரமைப்புகள் எவையும் மேற்கொள்ளப்படாது என்பதோடு காணி சட்டம் தொடர்பில் தேசிய அளவில் மாற்றங்கள் செய்யப்படும் அதனை செயற்படுத்தும் பணிகள் மாகாண சபைகளிடத்தில் ஒப்படைக்கப்படும் தேசிய காணி ஆணைக்குழுவின் தீர்மானத்திற்கு அமைய அந்த பணிகள் முன்னெடுக்கப்படும் என்றார் பாடசாலை நேரத்தை காலை எட்டு மணியிலிருந்து மாலை நான்கு மணி வரை நீடிப்பதற்கு யோசனையொன்று கல்வி அமைச்சிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த ஜோசனை தொடர்பான அறிக்கை கல்வி அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்தவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் ரொசான் ரணசிங்க தெரிவித்துள்ளார் காலி பகுதியில் கரையோரங்களை சுத்தப்படுத்தும் வேலை திட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் மேலும் பாடசாலை மாணவர்களை விளையாட்டில் ஈடுபட ஊக்குவிக்கும் நோக்கில் இந்த யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அத்துடன் மாணவர்களிடையே பங்கு சந்தை மற்றும் நிதி அறிவாற்றல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் நூறு பாடசாலைகளில் மூலதன சந்தை தொடர்பான கற்கை நெறிகளை அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது அதன் முதற்கட்டமாக இன்று கண்டி நுகவெல மத்திய மகா வித்தியாலயத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் குறித்த பாடநெறி அறிமுகப்படுத்தப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு பணி செப்டம்பர் ஐந்தாம் தேதி அன்று ஆரம்பிக்கப்படும் என நீதிமன்றில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது கொக்கு தொடுவாய் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழி விவகாரம் தொடர்ச்சியாக முல்லைத்தீவு நீதிமன்றில் இடம்பெற்று வந்த நிலையில் இன்றைய தினம் விசேட வழக்கு இடம்பெற்றிருந்தது முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் தலைமையில் இடம்பெற்ற வழக்கு விசாரணைகளில் அனைத்து திணைக்களங்களின் சம்மதத்துடன் எதிர்வரும் ஐந்தாம் திகதி ஆரம்பிக்கப்படும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது குறித்த வழக்கு விசாரணைகளில் முல்லைத்தீவு சட்ட வைத்திய அதிகாரி க வாசுதேவா யாழ்ப்பாணம் சட்ட வைத்திய அதிகாரி எஸ் பிரணவன் சட்டத்தரணிகளான எம் ஏ சுமந்திரன் வி கே நிரஞ்சன் ரனிதா ஞானராச வி எஸ் தனஞ்சயன் காணாமல் போன அலுவலகத்தினுடைய சட்டத்தரணிகளான எஸ் துஷ்யந்தினி ஜே தர்வரன் முல்லைத்தீவு மாவட்ட பிரதம கணக்காளர் ம செல்வரட்னம் மாவட்ட செயலக தொழில்நுட்ப உத்தியோகத்தர் கரைதுறை பற்றி பிரதேச செயலாளர் ம உமாமகள் கொக்கு தொடுவாய் மத்தி கிராம அலுவலர் கிளிநொச்சி முல்லைத்தீவு மின் பொறியியலாளர் கரைதுறை பற்றி பிரதேச சபை செயலாளர் கா சண்முகதாசன் கிளிநொச்சி முல்லைத்தீவு பிராந்திய காவல்துறை மா அதிபர் சமுத்திர ஜீவ முல்லைத்தீவு உதவி காவல்துறை அத்தியட்சகர் அசோக பெரேரா ஹொக்குலாய் காவல் நிலைய பொறுப்பதிகாரி தடயவியல் காவல்துறை பிரிவினர் உள்ளிட்ட தரப்பினர் பலரும் முன்னிலையாகி இருந்தனர் இந்நிலையில் அனைத்து தரப்பினருடைய ஒத்துழைப்புகளுடன் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது